எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு எளிமையான விஷயம், இன்றைக்கி ஒரு நண்பர் கால் பண்ணி அந்த விஷயம் கேட்டாங்க. நம்ம மிச்சமாக இருக்கிற எம் சாண்ட் வந்து சைட்டில் இருக்குது, அதாவது அந்த பிரிக் ஒர்க்கு காங்கிரீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணது. இப்போ பிளாஸ்டரிங்க்கு வந்து அதை பீ சாண்டு கூட அதை கலந்து பூசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான், அதுக்கான சுருக்கமான பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முன்னாடி ஆற்று மண்ணை பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பூசுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த மண்ணை வந்து ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு அதில் கிடைக்கிற அந்த சலிச்ச மண்ணை வச்சு தான் பூசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த காங்கிரீட்டுக்கு அப்புறம் பிரிக் ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மண் வந்து கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கும், ஒரு பெருவெட்டு மண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ அந்த மாதிரியான மணலை வந்து நமக்கு பூச்சிக்கு ஒத்து வராது. அப்போ பூச்சிக்கு வந்து ஃபைனாக வரணும், நைஸாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சலித்து பயன்படுத்தணும். ஆனால் இந்த க்ரஷர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த மணல் தயாரிக்கிற அந்த ப்ராசஸில் படியக்கூடியது, தண்ணியில் படிஞ்சு அப்படியே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு, அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் சிமெண்ட் மாதிரி. அந்த பொருளை வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு மணலாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு இப்போ இருக்கிற சரியான பொருள் என்னென்னா பீ சாண்ட். பி சாண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சலிச்சு கொடுக்கப்பட்ட எம் சாண்ட், அவ்வளோதான். எம் சாண்டுங்கிறது மேனுஃபேக்சர்டு சாண்டு வந்து டைரெக்டாக நமக்கு ஒரு ஒரு சைஸ் அந்த சீவிங்கில் நமக்கு கிடைக்குது, சலிச்சு கிடைக்குது. அதை விட நுண்ணிய துகளாக சலிச்சு பூசுறதுக்கு ஏற்ற விதத்தில் கிடைக்கிறது வந்து பி சாண்டு. இப்போது நமக்கு இந்த பி சாண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறோம். ஆனால் எம் சாண்டு வாங்கினது மிச்சம் இருக்குங்கிறதுனால அது இதில் கலந்து பயன்படுத்தலாமா அப்படின்னா, சலிச்சு அதை வந்து நம்ம கலந்து பயன்படுத்தலாம். பெரிய அளவில் அது ரொம்ப அதிகமாக அதை ஈக்குவல் அளவோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி அளவோ வந்து எம் சாண்டை கலந்து பயன்படுத்துறது அட்வைசபிள் இல்லை சலிச்சாலும் கூட. ஏன்னா அது பெரிய அளவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பூச்சிக்கு மேலெலாம் இப்போல்லாம் இது சரியாக புடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய அட்மிக்சர்லாம் கலந்து கூட பூசலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த பூச்சி பண்ணும்போது அதை வந்து ஒரு சின்ன பைக் சாவியை வச்சு நோண்டோம்னா ஃபுல்லாக வந்து அது எடுத்துகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருக்குது. அப்போ நான் எம் சாண்டில் பண்ணினோம் அப்படின்னா அந்த மாதிரி பீல் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அது வந்து மண்ணுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும்போது அதை பிடிக்கிற தன்மை வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஆகையினால எம் சாண்டை வந்து நாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பீ சாண்டு கூட கலந்து பூசுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயமாக சொல்ல முடியாது. சப்போஸ் அப்படி பயன்படுத்துறதா இருந்தாலும் ஒரு 80% பீ சாண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20% சலிச்ச எம் சாண்டை எடுத்து இதில் கலந்து பயன்படுத்தலாம். இப்போ பூசுறதுக்கு வந்து இப்போ ஆற்று மண் மாதிரி பயன்படுத்தினா நல்ல விஷயமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சில பேருக்கு இருக்குது. இப்போ எம் சாண்டை வந்து காங்கிரீட்டில் போடுறதுக்கோ இல்லை பிரிக் ஒர்க்கில் வைக்கிறதுக்கோ கூட அவங்களுக்கு பெரிய தடை இல்லை, மனதளவில் கிட்டத்தட்ட அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பூசுறதுக்காவது நம்ம வந்து ஆற்று மண் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா நம்ம தாராளமாக பிளாஸ்டிக் சாண்டான பீ சாண்டே பயன்படுத்தலாம். உங்களுடைய வீட்டு வேலையில் இப்போ பூச்சி வேலை நடந்துட்டுருக்குன்னா இப்போ நம்ம பேசின சில விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த விஷயம் தேவைப்படுற உங்களுடைய நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நேரம் செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.